அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம்ராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எது குறித்ததுனா, நாளை August 15 கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, நமக்கு காஞ்சிபுரம் மட்டும் நடக்காதுன்னு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் நடக்காதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் குறிப்பு கிடச்சிது. அதை வச்சு நடக்காதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் இயக்குனர் நமக்கு உறுதிப்படையாக தமிழ்நாடு முழுவதும் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அவங்க கடிதம் வெளியிட்டிருக்குது. இந்த கடிதத்தோட லிங்க் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில், சாரி, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்னால் அதில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்து இப்போ பழனிச்சாமி அவங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் 2 கடிதம் வெளியிட்டிருக்காங்க. 2 பார்வையில் காட்டியிருக்காங்க. 1 ஒரு கடிதத்தையும் பார்வையில் காட்டியிருக்காங்க. கிராம சபா ஜிஓ ஃபஸ்ட்டு ஜிஓ படி வருஷத்துக்கு 4 கண்டிப்பாக வந்து அந்த கண்டக்ட் பண்ணணும். எவ்ரி இயர் வந்து ரெஃபரன்ஸ் 2 லெட்டர் படி பெர்மிட்டட் டு போஸ்ட்பான். கிராம சபா மீட்டிங் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணதில் இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால பண்ண முடியாதுன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஆஸ்ட்பான் வந்து இந்த கிராம சபா கூட்டம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக நடத்துன்னு தேவையில்லை, போஸ்ட்போன் பண்ணுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. கடிதம் யார் யாருக்கு போயிருக்குன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது உதவி இயக்குனர் நம்ம மாவட்ட லெவலில் இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் மேற்படி விவரம் அனைத்து ஊராட்சி பஞ்சாயத்து அலுவலர்களுக்கும் தெரிவிக்க நகல் அனுப்பப்படுகிறது. கடிதம் பெற்றுக்கொண்டதுக்கு உடன் ஒப்புதல் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரெடி பண்ண டேட் 10 போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டது 13/8/2020. அப்போ நேற்று தான் அந்த லெட்டர் வந்து வெளியே வந்திருக்குது. இன்றைக்கி நமக்கு எனக்கு கிடைத்த உடனே நான் இன்றைக்கி இது வீடியோவாக மேக் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கிராம சபா கன்சன்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த நியூஸ் பேப்பர் கிடைக்குதான் இந்த இருக்குது, இந்த PDF ஃபைலில் அதுவும் இருக்குது. இது அடுத்த தேதி என்றைக்குன்னு சொல்லி அவங்க குறிப்பிடலை. அப்படி எதுவும் தகவல் கிடைச்சா கண்டிப்பாக எனக்கு தகவல் கிடைச்சா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணி தகவல் வெளியிடுறேன். என்னுடைய வீடியோ உள்ளுநரும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு நன்றி. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.